ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவல் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம், அப்போ தான் கருத்து போகாது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இது கூட தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து அது மேலே மசாலா தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரவலாக தடவிக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் மசாலா தடவி வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் தடவி 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த மசாலா இந்த கத்திரிக்காயில் ஊறின பிறகு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு இதை ஒன்று ஒன்றா எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இந்த கத்திரிக்காய் வறுவலை வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு அடியில், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நான் ஓரமாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் இருந்து தோசை கல்லுக்கே போயிடும். இப்போ சூடான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவலை நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவலை நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காய் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.